அந்த வெற்றிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு கண்மணி. நான் யாருங்கறத அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான்னு தோணுது. அவன் அப்படி என்ன கேட்டான் உன்கிட்ட? தோண்டி தோண்டி என்ன கேள்வியா கேட்டான். திடீர்னு ஹிந்தியில பேசினா. நானும் பழக்க தோஷத்துல ஹிந்தியில பதில் சொல்லிட்டேன். அவனுக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு. உன்னால அத கூட சமாளிக்க முடியாதா? சமாளிச்சேன். சேட்டு வீட்ல வேலை செஞ்சப்ப கத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஆனா அவன் நம்பின மாதிரியே தெரியல. சொந்த ஊரு எதுன்னு கேட்டான். ஜவ்வாது மலை கோவன் குடியிருப்புன்னு சொன்னேன். ஆனா அவன் மட்டும் அங்க போய் விசாரிச்சானா நிச்சயமா நான் மாட்டிக்குவேன். அவன் அங்க போய் விசாரிக்கிறதுக்குள்ள நம்ம மத்ததெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. இல்ல கண்மணி, அந்த வெற்றிய சாதாரணமா நினைச்சிட முடியாது. அவன் பயங்கரமான அறிவாளியா இருக்கான். நிச்சயமா நான் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமா இருக்கா? அப்படின்னா தலைமறைவாயிடு, தப்பிச்சிடலாம். இல்ல, நான் வந்த நோக்கம் என்ன? அந்த வெற்றிய அழ வைக்கிறது. நான் பட்ட வேதனைய அவனுக்கு திருப்பி கொடுக்கறது. அந்த அபியையும் சுடரையும் கொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். வெரி குட். நீ இன்னும் அதே மன உறுதியோட இருக்கியான்னு செக் பண்ணதான் நான் இந்த கேள்வியை உன்ன கேட்டேன். பரவாயில்ல, நீ இதே தைரியத்தோட தான் இருக்க. தைரியசாலிதான். மொத நாளே அந்த அபிய நான் கொன்னு இருப்பேன். நீ தான் தடுத்துட்ட. ஆனா இனிமே நான் விட போறதில்ல. யார் உன்னை விட சொன்னது? இப்பதான் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம என்ன இங்க பர்த்டேவா கொண்டாடிட்டு இருக்கோம்? கிஃப்ட் தரேன்னு சொல்ற. அதை பார்த்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்ன கண்மணி, இது பிஸ்டலா? காஞ்சிபுரத்துல கிடைக்குதா? எப்படி வாங்கின? எங்க வாங்கின? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? துப்பாக்கி உனக்காக வாங்கினது, அதுல இருக்க குண்டு அந்த அபிக்காக வாங்கினது. இத வச்சு கொன்னுடு. உன் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்.